கட்சி தலைவி அம்மா சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழி நடத்தவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் 14ஆம் தேதி புதன்கிழமை மற்றும் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும். அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அழைக்கிறார் கே சி பழனிசாமி, முன்னாள் எம்பி. ஆதன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக மக்கள் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் சேதுபதி ஒப்பந்தமாக இருக்கக்கூடிய 800 திரைப்படம் சார்ந்த விஷயம்தான். நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு நடிகர் என்பதையும் தாண்டி தமிழக மக்களினுடைய மனதில் மிக நெருக்கமான ஒரு இடத்தை பிடித்த ஒரு மனிதராகவே பார்க்கப்படுகிறார். பெயரளவில் மட்டுமல்லாமல் உண்மையில் நிஜ வாழ்விலும் மக்கள் செல்வனாகவே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர் என்றுதான் அவரை தமிழக மக்கள் இன்று அளவில் போற்றிக் கொண்டு வருகிறார்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கலந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு விருது விழாவாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு மேடை நிகழ்வாக இருக்கட்டும், மேடைகளில் தமிழகத்தில் நிகழக்கூடிய பல சமூகம் சார்ந்த விஷயங்களை அவர் தொடர்ந்து விமர்சிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. அவருடைய திரைப்படங்கள்லையும் தனது சமூக அக்கறையை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். நடிகர் விஜய் சேதுபதியை பொறுத்தளவில் ஒரு நடிகர் என்ற பின்பத்தை எல்லாம் தாண்டி நமக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர், அப்படி இல்லைனா நம்ம ஏதோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் போன்ற ஒரு தோற்றத்தை தான் அவர் நமக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழக மக்களுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் இலங்கையின் மிக முக்கியமான கிரிக்கெட் வீரரான முத்தையா முரளிதரன் வாழ்க்கை வரலாற்று திரைப்படமான 800 திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் ஒப்பந்தமாகி இருப்பதை எதிர்த்து பல அறிக்கைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளிவாய்க்கால் கொழுந்து விட்டு எறிந்த அந்த நாளில் இந்த நாள் ஒரு இனிய நாள் என்ற அறிக்கையை வெளியிட்ட தமிழின மக்களுக்கு எதிரான ஒரு தனிநபரினுடைய வரலாற்று திரைப்படத்தில் மக்கள் செல்வனான விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டனம் தான் இன்றைக்கு நிலவிகிட்டு இருக்கு. இது குறித்து திரைத்துறை சார்ந்த ஆளுமைகளும் சரி, பல அரசியல் ஆளுமைகளும் சரி தங்களுடைய கண்டனங்களை பதிவிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் சார்ந்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வரைக்கும் அவர் மேடையில் பேசினது, சமூகத்தை பற்றி பேசினது எல்லாமே கரெக்ட் தான் ப்ரோ. ஆனால் திடீர்னு இப்போ தமிழருக்கு எதிர்க்கா பண்ணும்போது அவங்களோட சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே அவங்கள தப்புன்றப்போ தப்பு தான் ப்ரோ. எல்லாருக்குமே வந்து கோவம் வரதா செய்யும். அவர் பிடிச்சிருக்கே அவர் பண்ணுற விஜய் சேதுபதி, அதில் தப்பு. ஆக்டராக அவர் ஒரு பயோபிக் பண்ணுறாருன்னா அது அவர் கருத்து, தனிப்பட்ட இது தான். அதில் தப்புன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் கிரிட்டிசைஸ் பண்ணுறது எல்லாம் இருக்கிறாங்க, பர்சன்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க, அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் பயோபிக் வந்து ஒரு நல்ல விஷயந்தான், அது ஒன்றும் பண்ணுறது தப்பு இல்லை. முரளிதரன் சார் நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஸோ அது எங்க சைட்லேருந்து ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எதுவும் நம்ம விஜய் சேதுபதி பற்றி நம்ம பேச போகிறோம். அவர் வந்து இந்த முத்தையா முரளிதரனோட ஃபிலிம் வந்து அவரோட பயோகிராஃபின்னு நடிக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணுறது ரொம்ப நல்லது தான் சொல்கிறேன். ஏன்னா முத்தையா முரளிதரன் ஒரு லெஜண்ட் கிரிக்கெட்டில் சொல்ல போனால், அவரோட பயோகிராஃபியை பற்றி நடிக்கிறது அதுவும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதினு பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலேயும் ஒரு ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று சொல்கிறார். அந்த ஒரு ரீசனுக்காகவே அவர் சைன் பண்ணதில் எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. என்னோடய சைட் என்னோடய ஒப்பீனியன்லேருந்து சொல்கிறேன், ஆஸ் ஐ ஆம் யங்ஸ்டர்ஸ். ஸோ அதால் அவர் இந்த படத்தில் சைன் பண்ணது நல்லது தான் தோணுது, தவிர வேறு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா முத்தையா முரளிதரன் சொல்லப்போனால் அவரும் ஒரு தமிழன் தான். ஏன்னா இங்கேருந்து போய் தானே அவர் அங்கே போய் செட்டில் ஆனார், அங்கேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகலை. ஸோ ஒரு தமிழன் ஒரு தமிழனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது என்னை பொறுத்தவரை. அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் சைட்லேருந்து இதுமாரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என் பொலிட்டிக்கல்லேருந்து யாராலையும் அதை பண்ண முடியாததால் தான் இவர் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு ஆக்டர், ஸோ அதால் தான் இவரே அதை பண்ணுறாரு. ஸோ என்னை பொறுத்தவரை ஓகே தான் சார். அவர் நடிகர் சார், அவர் யார் கூப்பிட்டாலும் நடிப்பார். இவர் சொன்னாலும் நடிப்பார். வேறு யார் பெரிய காந்தி அவங்க இதில் கூட அவர் நடிக்கலாம். அது அவருடைய உரிமை. நம்ம நடிக்கக்கூடாது சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. தப்புன்னு நம்ம தான் நினச்சின்னு இருக்கோம், அது தப்பே கிடையாது. நான் கூப்பிட்டா கூட நடிக்கலாம், நீங்கள் கூப்பிட்டா நடிக்கலாம். அதான் அவங்க இதில் நடிக்கக்கூடாதுன்னு எந்த இதுவும் சொல்கிறதுக்கு இது கிடையாது. இது காமன் தானே சார். தொடர்ந்து மக்கள் செல்வன் அப்படின்ற ஒரு பேர் வந்து விஜய் சேதுபதிக்கு இருக்குது. இந்த நடிக்கிறதுனால மக்கள் வந்து அவருக்கு எதிரான கருத்து பார்த்து சார், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். எந்த கருத்தும் இது பண்ண மாட்டாங்க சார். வாணிபர் சங்கம் கூட ஒரு வாட்டி இதனால தான் தங்கத்தமிழ் படம் ஓடலைன்னா, அதெல்லாம் படம் நிலையில் படம் ஓடலை, இவங்களால தான் ஓடலை, அப்படியெல்லாம் கிடையாது சார். வாணிபர்கள்லாம் எடுத்து போனால் எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்படியெல்லாம் கிடையாது சார். இவருக்குன்னு ஒரு இது இருக்காங்க, அவங்க பார்க்க தான் செய்கிறாங்க சார். இல்லை எந்த வித மாற்றமும் கிடையாது சார். சார் அவங்களுடைய சொந்த நலனுக்காக சொல்லலாம் சார், கைவிடுறது விடாத அவங்க இஷ்டம். அதனால் வந்து இவர் வந்து தமிழர்களுக்கு துரோகி, தமிழர்களுக்கு எதிரானவர்ன்றதில் எந்த அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்படியேப்பட்ட ஆளும் கிடையாது அவர்.
விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் அவர் அவரோட வாய்ஸ் கொடுப்பாரு கண்டிப்பாக. ஸோ இந்த பட்சத்தில் அவர் வந்து இந்த படத்தை அக்செப்ட் பண்ணதுங்கிறது ஒரு ஏன் அக்செப்ட் பண்ணார் மாதிரி தான் இருக்குது. ஸோ நேற்று கூட தாமரை மேம் சொல்லியிருந்தாங்க, விஜய் சேதுபதி சார் வந்து முத்தையா முரளிதரனோட நடித்ததுக்கு பதில் அவங்க வந்து இப்போ பிரபாகரன் சார் அவரோட வாழ்க்கையில் நடிக்கலான்னு. அது நடித்தாலும் பரவாயில்ல, ஏன்னா தமிழ் மக்கள்லாம் அவர் மேலே கொஞ்சம் இப்போது திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ விஜய் சேதுபதி சார் இதை கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். டேமேஜ் ஆகும்னு சொல்ல வராது, ஏன்னா அவர் என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னு நமக்கு தெரியல. அது இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளைக்குன்னா விஜய் சேதுபதி சாரே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். தமிழ் எதிர்ப்பு தான் கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும், அது எப்படி இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணி தான் வேணும் ஃபுல்லாக. அவர் வந்து அந்த தமிழான இருக்கலாம், இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த சிங்கிள் எதிர்பார்க்கும் போது அதை வந்து ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். படத்து போது நம்ம அது படத்தை வந்து அந்த எவ்வளோ அந்த அரசியல் இது எல்லாமே எதிர்ப்பு வருது, எல்லாமே போகுது வருது, எல்லாம் பக்கம் செய்கிறாங்க இல்லை விவரம் செய்கிறாங்க, அது சினிமாவை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. எதையும் மனசாக என்ன சொல்கிறோம் அதான் பார்க்கணும் தவிர, தமிழ் பார்க்கும்போது ரிஜெக்ட் பண்ணி ஆகணும். இப்போ ஜல்லிக்கட்டு எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, இப்படி வரும்போது நம்ம அதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சே ஆகணும். வந்து அவருடைய விருப்பம், ஆஸ் எ ஆக்டராக அவர் எது வேணால் பண்ணலாம், அது ஒரு படமாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம வந்து இதுவாக எடுத்துகிட்டு பர்சனலாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் பிரச்சனை, மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பண்ணுறது நல்லது தான், அதுதான் சொல்கிறேன், அது பார்க்குறவங்கள பொறுத்து தான். இப்போ வந்து காமனாக ஒருத்தவங்க பார்க்குறாங்க ஒரு படம் நடிக்கிறவங்க ஜென்ரலாக இல்லை ஒரு காமன் ஆடியன்ஸ் பார்த்தா அது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. மற்றபடி இதை உள்ளே வந்து எதுவுமே அரசியல் பற்றி அதில் அந்த அளவுக்கு எதுவும் வரமோ என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து காமனாக பார்த்தாக்கா ஒரு நல்ல படமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். இதுன்னு இல்லை, எந்த படமாக இருந்தாலும் அதை தான் நான் சொல்கிறேன். நடிக்கிறதும் நடிக்காததும் அவங்க ஓன் ரைட்ஸு, இதில் தப்பு ரைட்டுங்கிறது என்னன்னு எனக்கு புரிய ஒன்றும் இல்லை. ஒரு ரசிகராக இப்போ நாங்கள் அந்த மாதிரி நினைக்கல, விஜய் சேதுபதி ரசிகராக நாங்கள் அந்த மாதிரி நினைக்கல. அவருக்கு நல்லபடியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அவரும் அந்த மாதிரி படத்தை சைன் பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் தோணுது, ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி சைன் பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி போவோம் அப்படின்ட்டு தோணுது, அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். படம் வெளியே வந்தால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், ஐ மீன் நான் சப்போர்ட் பண்ணுவேன், ஏன்னா ஒரு ஆக்டராக அவருக்கு என்ன வேணால் நடிக்க இது இருக்குது. பட் ஈவன் தான் அவர் ஒரு நல்ல பிளேயர், அவர் தமிழாக அகெயின்ஸ்டாக இல்லை, அதுக்குன்னு சப்போர்ட் பண்ணாலே தவிர அவர் அகெயின்ஸ்டாலாம் இல்லை தமிழுக்கு. ஸோ நான் சப்போர்ட் பண்ணுவேன், பார்ப்பேன். விஜய் சேதுபதி ஃபேனும் நாங்கள் எல்லாருமே நிறைய ஃபேன் நாங்கள், அதனால் படம் நல்லா இருந்தால் அவங்க கண்டிப்பாக பார்ப்போம், ரொம்ப அதுக்கு எதிர்ப்புலாம் அதிகமாக இருக்காது. ஆனால் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பார்ப்போம். அது அவ்வளோ பெரிய அந்த வயசு இல்லை எங்களுக்கு பேசுறதுக்கு, அதனால் எங்களுக்கு படம் பற்றி தான் எங்களுக்கு கவலை, வேறு எதுவும் இல்லை.